சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திருவள்ளுவர் அளவுக்கு கடலில் கலைஞரின் பேனாவிற்கு சிலை வைப்பதற்கு என்ன அவசியம்? கடலில் பேனா சிலை வைப்பதினால் சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் வரத்து குறைய ஆரம்பிக்கும். கடலில் பேனா வைப்பதற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்தது தவறு என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மீனவர்களை அழித்து இந்த அளவுக்கு ஒரு பேனா நினைவு சின்னம் தேவையா? கடலில் பேனா வைப்பதற்கு இடம் இருக்கிறது. காலம் காலமாக நொச்சிக்குப்பம் பகுதியில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்களுக்கு இடமில்லை. திமுக அரசை பொறுத்தவரை நாடு சுடுகாடு ஆனாலும் பரவாயில்லை என்பது போல் செயல்பட்டு வருகிறது. மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் மக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய காட்டாட்சி நடைபெற்று வருகிறது. திராவிட மாடலாட்சி என சொல்லிக்கொண்டு தமிழகத்தில் சாராய மாடலாட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என அவர் தெரிவித்தார். எந்தவித முன்னெச்சரிக்கையும் சோதனையும் இல்லாமல் ஆளும் கட்சியும் போலீசாரும் கைகோர்த்ததுடன் கைகோர்த்ததுடைய விளைவுதான் இன்று கள்ளச்சாராயத்தால் இத்தனை பேர் இறந்துள்ளனர். சூடு சோரணை ரோஷம் இருந்தால் ஸ்டாலின் ஆட்சி நடத்த தெரியவில்லை என பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தமிழக முதல்வரின் குடும்பம் சேப்பாக்கம் மைதானத்தில் கிரிக்கெட் பார்ப்பதற்கு பாதுகாப்பு அளிக்கும் வேலையில்தான் போலீசார் செயல்பட்டு வருகின்றனர். நாட்டு மக்களின் அமைதிக்கோ சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கோ இந்த அரசு செயல்படவில்லை, குறிப்பாக போலீசார் செயல்படவில்லை என அவர் தெரிவித்தார். 14 பேர் இறந்த பிறகு கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது சோதனை நடத்துவதை எதற்கு? நாட்டில் ஏதாவது அசம்பாவித சம்பவம் நடந்தால்தான் விழிப்புணர்வாக இருப்பார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் சாராய மந்திரி செந்தில் பாலாஜி என ஒருவர் இருக்கிறார். அவரும் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 10 வருடங்களாக எங்களது ஆட்சியில் கள்ளச்சாராயம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மாநில அளவில் பாஜக உடனான கூட்டணி தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். அப்படின்னு பார்த்தா நெய்தல் நிலத்துக்கு சொந்தக்காரர்களே மீனவர்கள் தான். அவருடைய வந்து ஒரு பாரம்பரிய தொழில் என்றது மீன்பிடி தொழில் தான். இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீன்பிடி கலன்கள், பெரிய விசைப்படகு, சின்ன விசைப்படகு, அதே போல் இது கட்டுமரங்கள், கண்ணாடி இலை கட்டுமரங்கள், வெளிப்புறத்து இயந்திரம், உட்புறத்து இயந்திரம், இப்படி பல்வேறு வகையான நாட்டுப்படகுகள், இப்படி பல்வேறு வகையான அளவுக்கு மீன்பிடி தொழில் எல்லாம் இன்றைக்கு புரியப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து முழுமையான அளவிற்கு வந்து இன்றைக்கு அதுவும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு வந்து இப்போது 91 நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் அப்போ தான் அந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த எஃப்ஆர்பி கட்டுமரம், இப்போ கடற்கரையில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, 1000 கிலோமீட்டர் நீளத்தில் கலர் கலராக பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளைட்லேயே போனாலும் சரி, ஈசிஆரில் போனாலும் சரி, கலர் கலராக பார்க்கலாம். அப்படி கலர் கலராக பார்க்குறதுக்கு அது காரணமே அதிமுக தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நவீனத்தை தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அம்மாட்ட சொல்லி அன்றைக்கே மானிய விலையில் அவுட்போர்ட் மிஷின், இன்போர்ட் மிஷினு, கண்ணாடியில் கட்டுமரம்லாம் கொடுத்து மீனுடைய வாழ்வாதாரம் போச்சு. வாழ்வாதாரத்தை பொறுத்தவரை பாதுகாத்தோம். அதனால் அவங்க போயிட்டு கட்டுமரம்னா கையில் தூக்கின்னு போகணும், அல்பிசியா லாக்னு வாங்க, அது பேர் அல்பிசியா முல்கானா, அந்த லாகை கையில் தூக்கின்னு போயிட்டு அது கடற்கரையில் இறக்கி அதன் மூலம் வந்து கையில் தலா தூவி கோல் ஊன்றி இவ்வளோ மீன் பிடிக்கிறது இவ்வளோ சிரமம் இருந்தது. அதான் இப்போது இளைஞர்கள் சரி, அதே போல் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்காக போனால் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒரு பெருக்குன்ற விஷயமா ஒரு வாழ்வாதாரம் மேம்பாடுது. ஆனால் இந்த விடியாத அரசு பொறுப்பேற்று முற்றிலுமாக மீனவருக்கு எந்த திட்டம் கொண்டு வரல, கொண்டு வராத ஒரு பக்கம் மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிக்கின்ற அந்த ஒரு நிலையில் தான் இன்றைக்கு வந்து இந்த விடியாதார செயல்பட்டிருக்கு. இன்றைக்கி பேனா சின்னத்தை பொறுத்தவரை 81 கோடி ரூபா இன்றைக்கி யார், முக ஸ்டாலின் அவங்க குடும்பத்து பணமா இது, இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஏகப்பட்ட அளவுக்கு முன்னாடி இருந்த தலைவர் வந்து ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாகவும் இன்றைக்கி கோடி கோடியாக கொள்ளறது உலக பணக்க வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து முதன்மையான குடும்பமாக இருக்குது. இன்றைக்கி அந்த குடும்பத்துடைய பணமா ஏங்க, நீங்கள் வரி கட்டுறீங்க 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 1000 ரூபான்னு வரி கட்டுறீங்க. அந்த வரியை வாங்கி இவங்க அப்பாவுக்கு வந்து நினைவு சின்னம் வைக்கணும்னா யாருடைய வரி பணம் இது வச்சுங்க சில. நீங்கள் வந்து உங்களுக்கு டிஎம்கே ட்ரஸ்ட் இருக்குது, 1 லட்சம் பணத்தில் அந்த ட்ரஸ்ட்டில் வைக்கிறீங்க, அந்த ட்ரஸ்ட்லேருந்து பணத்தை எடுத்து அறிவாலயத்தில் வச்சுங்க. யாரும் கேட்க போகிறதில்ல உங்களுக்கு. 132 அடினா அதுவும் வந்து திருவள்ளுவரை விட வந்து செலவு அதிகமாக இருக்கணும். ஏன்னா வரலாற்றில் ஒரு கொஸ்டின் வரும்போது தமிழ்நாட்டில் வந்து உயரமான சிலை எதுனா திருவள்ளுவர் கிடையாது, இனிமேல் அவங்க அப்பா சிலை தான், அது கூட பாருங்கள். அப்போ திருவள்ளுவருடைய அந்த ஒரு புகழை திருவள்ளுவர் பொறுத்தவரை ஒரு உலக பொதுமறை தந்தவர், ஒரு ஜாதி மத இன மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் பண்ணவர். அவருக்கு வந்து 133 அடியில் செலவிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இவருக்கு 134 அடியில் செலவிக்கணும்னா இவர்னா திருவள்ளுவர் போல் வந்து உலக பொதுமறை தந்தவரா?
ஊழலை கற்றுக் கொடுத்தவர், குடிக்க கற்றுக் கொடுத்தவர், தமிழ்நாட்டை சீரழித்தவர். அவருக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய அளவுக்கு 134 அடியில் வந்து பேனா சிலையா, அந்த பேனா சிலை வைக்கிறதுனால என்ன பாதிப்பு மீனவர்களுக்கு? மீனவர் வாழ்வாதாரம், மீன் வந்து வரத்து குறையும். பொதுவாக இந்த முகத்தோரம் வந்து 6 கலக்கின்ற இடம், அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 6 கலக்கின்ற இடத்துல நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், புள்ளி வரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த 6 கலக்கிற இடத்துலேருந்து வடக்கும் தெற்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு 60-70 கிராமம் வந்து மீன்பிடி தொழிலை நம்பியிருக்க கிராமம் அது அழிஞ்சிடும். ஏன்னா அந்த சிறிய வகை மீன்கள், இறால்கள் எல்லாமே அந்த முகத்தோரத்தில் தான் வந்து குஞ்சு பொறிக்கும். அப்படி குஞ்சு பொறிக்கின்ற அந்த நிலைமை போகும்போது இக்கோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கோலாஜிக்கலாக வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி அதுக்கு உகந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது ப்ரீடிங் கிரவுண்டை மாற்றிடும். அந்த ப்ரீடிங் கிரவுண்டு மாற்றும்போது அப்போது வந்து மீன் உற்பத்தி ஆஃப்ஷோர் ஃபிஷிங் எப்படி இருக்கும், இது கரையோர மீன்பிடிப்பு எப்படி இருக்கும்? இப்போ போனால் வந்து நொச்சிக்கு போவங்க மீனவர்களும் சரி, அதே போல் மற்ற மீனவர்களும் அந்த சைடு டூமிங்கு போவோம், அதே போல் பட்டினப்பாக்கம், செல்வராஜ நகர், நொச்சி நகர், நொச்சி மாநகர், அப்புறம் வந்து முள்ளி மாநகர், முள்ளிக்குப்பம், இந்த சைடு நடுக்குப்பம், அதுக்கப்புறம் வந்து இது மாட்டாங்குப்பம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாதிக்கப்படுற ஒரு நிலைமை கண்டிப்பாக தொழில் இருக்கும். போனால் ஒரு நாளைக்கு 500 அவ்வளோதான் வரும். அது கூட இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து விடியாத அரசு பண்ணுது இன்றைக்கி, அதை வந்து முழுமையான அளவுக்கு